சாரி கைஸ், காப்ரே ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிஎம். ஸோ உங்கள்ட்ட ஃபோட்டோ இல்லை, பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ், உங்களோட ஹெட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ எப்படி எழுப்பணும் குயிக்காக பார்த்துலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மேனேஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாம் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கார்னில் ஒரு பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த த்ரீ பட்டனை விட்டு ஃபுல் கம்ப்ரஸரை கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மூவாயிரம் ரிசல்ட் போயிட்டு இதில் இருக்கிற லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரேஃபரை பேஜன் கொடுத்து எக்ஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நாம் பண்ண மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு இன்புட் பண்ணால் ப்ரிஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபுல் இருக்கா ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அந்த பாக்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஜஸ்ட் அதையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளஸ் செகண்டே கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃபெக்ட் வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு அடையிருச்சா. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் லேயர் இருக்குது. ஸோ இப்போ முன்ன சொன்ன மெத்தடில் சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் லேயர் இருக்குது, ஸோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் நான் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அப்படியே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களாம் ஒன்றா எடிட் பண்ணுறீங்கனாக்கா லைட் ரூம் ப்ரிஷேட் கொடுத்துருக்கேன். ஸோ வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே பிக் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ மொபைல் இல்லாதனால தான் கரெக்டாக ஒரு 20ஆம் தேதி மொபைல் வாங்கிறேன். ஸோ ஒரு 20ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு 2 வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோடு பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற சூழ்நிலை பொறுத்து. ஸோ ஓகே, பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொடுக்குற ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நம்ம 60 வச்சுக்கலாம். ஸோ இப்போ எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ சைடில் ஏறுமா இருக்கா ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ எஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.